நான் நண்டு மணி 9 தான் ஆகுது, அதுக்குள்ள சேட்டு கடையை மூடிட்டான். அதானே, ஒருவேளை சேட்டு சேட்டச்சிக்கிட்டு சேட்டை பண்ண போயிட்டானா? ஒன்றும் புரியலையே. ஹே, இங்கே பாடுறா, கதவு மட்டும்தான் பூட்டி இருக்கு, பூட்டை காணா இவனே. போடுறா போடுறா போடுறா. நைட் ஸ்டடியா என்ன சேட்டு? இந்த ஊரில் இருக்க வேண்டாம் சேட்டு. கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துட்டு நீயே வியாபாரம் பண்ணிக்கிறியா? என்ன பழக்கம் அது? ரெண்டே மோதிரத்தை உருவே உருடா, மோதிரத்தை என்னடா அது? எல்லாத்துக்கும் வேணா காரணம். நான் என்ன பண்ணேன்? கேக்கா ஹுவா என்ன கேக்குவா குவாக்கர் எடே போடு. என்ன பாக்குற எல்லாம் ஒரிஜினல் தான். ராம் 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 ராம். வாடாடா என்ன விட்டுடுங்கடா. ஏற்கனவே நான் உங்ககிட்ட நான் நிறைய நகை வாங்கிட்டேன். இதை கொண்டு போய் வீட்டில் வச்சா ராத்திரி எனக்கு தூக்கமே வரலடா. செத்தவங்கலாம் என் கனவுல வந்து நீயும் சாகவா நீயும் சாகவான்னு கூப்பிட மாதிரி இருக்குடா. கூப்பிடத்தானே செய்வான். அங்கே செத்தவங்களாம் முக்காசு பேர் யாரு? எல்லாம் உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாம நாக்கு தள்ளி தாவி குச்ச வந்தானே. போலீஸ்ல புடிச்சு குடுக்கல. ராம்லால் சேட்டே இல்ல. சித்தப்பு ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். சீண்டல நல்லா அழுடா. சே நல்ல எப்படா கத்துறது? பர்ஃபார்மன்ஸ் பத்தல நல்லா ஆளுடா. ஏய் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்திலேயே காதல் தான் எல்லாம். அது புடிதமானது. அதுல தோத்துட்டோம் அப்புறம் வாழக்கூடாது, செத்துடணும். அதுதான்டா நம்ம காதலுக்கு கொடுக்குற மரியாதை. போட்டாவே எல்லாருக்கும் தத்துவம் பேசுறான். நம்ம டிராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எங்கடா அந்த ஒரு பீஸ் ரெடி ஆயிட்டா? அவன் குறு குறுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நைட்டே போயிட்டு விழுந்துருவான். காலையில தொட்டு பார்த்தா அந்த பின்னாடி பின்னாடி அந்த உட்காந்து நான் சொல்லல. நான் மட்டும்தான் கூட பிறந்தது கூட பிறந்ததுன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆனா உன் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. இதுவே உன் கூட பிறந்தவன் சொன்னா கேட்காம இருப்பியா? எல்லாம் ஒரு பேருக்குதான். இது ஏன் நோய் நோய்ங்குது? எனக்கு என்ன தெரியும்? உங்க சண்டையை உங்களோட வச்சுக்கோங்க. இதை ஒழுங்கான ஆட்டி முடிச்சனா தான் காலையில எனக்கு ரெண்டு தோசையாவது போடுவா. ஏய் இப்ப ஏன் கத்துற? அவ சொல்லிட்டா போதுப்பா. ஏற்கனவே அவ தங்கச்சிக்காரி லவ் கிவ்னு சொல்லி போய் சேர்ந்துட்டான். இப்ப இவன் வேற ஆரம்பிச்சிருக்கா. இவனும் போய் சேர்ந்தானா அந்த பாவம் என்னதான் வந்து சேரும்? இதெல்லாம் நம்ம சரி வராதுமா? இது நான் ஒரு முடிவு கட்டுறேன். அடிச்சு தூக்கிடுச்சு. அவனை தூக்கிக்கிட்டு நாலு பேர் பதறி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு ஓடுற ஆஸ்பத்திரிக்கு
இந்த கவி போடல கவி, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையா, அங்க எங்க சுத்தி ஹாஸ்பிட்டல் தேடி இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல அப்படி இடிச்சு மோதி பாத்துக்கிட்டோம், அவ கீழே விழுந்துட்டா. எனக்கு தாடிப்பட்டுச்சோ நினைச்சு அவ பதவி அடிச்சு ஓடி வந்திருக்கா. என்ன பார்த்தா மேலையும் கீழே லுக்கு விட்டா கப்பட்டு கட்டிபிடிச்சிட்டானே. அப்ப வந்துச்சு பாரு, எனக்கு ஒரு சந்தோஷம் ரொம்ப. அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் குடிக்க, அப்படி சொல்லலன்னு வச்சுக்க. சரக்கு ஊத்தி முன்னாடி வச்சுட்டு கேக்குறான் பாரு கேள்வி, கேன பய மாதிரி. சித்தப்பு ஏதாவது சொல்லு, ஏன்னா குடிக்க விட மாட்டான். நம்ம ஒரு பீஸ தேடி புறப்படுது, அது 3000 அடியில சிக்கா 300 அடியில சிக்குச்சுனா அப்ப வரமே ஒரு சந்தோஷம். அப்படித்தானே எப்ப பார்த்தாலும் பீசு பீசு பீசுன்னு. உனக்கு சரக்கில்லப்பா. ஏ குமார் நீ சொல்லு. ஒண்ணு இல்லப்பா, நமக்கு சிக்கன பாடியில உடம்பு முழுக்க நகை இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் வருமே, அப்படி இருந்துச்சு ஆடு கேக்குறான். சொன்ன சரி கிடையாது. யாரும் சரியில்லை, என் மச்சான் நல்லதா கரெக்டா சொல்லுவான். காலையிலேயே பொண்ணாட்டி மூஞ்சியில் முடிக்கும் போது நினைச்சேன் எவனோ ஒருத்தன் தூக்கி போட்டு மிதிக்க போறான், அது நீந்தானா. கத்தியே சிங்கி அடிக்கும் போது ஓசியில ஒரு புல்லு கிடைச்ச ஒரு சந்தோஷம் வருமே, அப்படி இருந்துச்சு அமைச்சான். வலிக்குதாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை சித்தப்பு, எவனே முதுகுல தூக்கி இருக்கோம், கடைசியா இவனே முதுகுல தூக்க வேண்டிய வரும் போல இருக்கு. வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வளைச்சு வளைச்சு குடிச்சுட்டான் பாத்தியா. பரவாயில்ல சித்தப்பு, வேட விட மாதிரி செய்வான்னு தெரியும், அதான் ஒரு குவார்டர் வாங்கி வச்சிருந்தேன். எப்போ வந்து அவன் என்னையே எட்டி உதைக்க ஆரம்பிச்சிட்டானோ இதுக்கப்புறம் அவனை சும்மா விடக்கூடாது, நாளைக்கு பொண்ணு கெட்டு போறான். புரியுதா? நீடா பாவி பயல. ஹலோ சாமி, நான் தான், வண்டி வந்துச்சுல, கண்டினர் தொடர்ந்து பொருள் பாத்துறியா? எவ்வளவு தேரம் காசி? கேப்டன் சொன்ன நம்பர்ல பொருளே இல்ல. நல்லா தெரியல அதுல மண்ணல்லி போறா போயிச்சா இருங்க அவசரப்படாதரா, என் கடன் அடைக்கிறதுக்காக பிசினஸ் வேற ஆள்ட குடுத்துட்டேன், அவர் பெர்மிஷன் இல்லாம கண்டெய்னர் திறக்க முடியாது. வேற ஆளா? யார ஆளா? வா காட்டுறேன், இதோ இவர்தான். நம்ம செல்வனா? டேய் கதிகில் போலடா, யார் தெரியுதா? நம்ம கேட்டு செல்வம். என்ன தெரியல, ராயபுரம் தண்டமணி பையன் காசி. இப்பெல்லாம் ஆர்பார் நம்ம கண்ட்ரோல் தான். என்னது உங்க கண்ட்ரோல் தான், அதெல்லாம் வெளில வச்சுக்கோ. இனிமே இந்த ஏரி இங்க பார், உன் பிரச்சனைக்கு நாங்க வரல. அதே நேரத்தில் எங்க ஏஜென்சி கண்டெய்னர்ல கை வைக்காத, மத்த ஏரியாலலாம் உன் வேலையை கட்டிக்கோ, நாங்க தலையிட மாட்டோம். நான் சொல்லுவேண்ணா, உன் ஏஜென்சின்னு சொல்லிட்டேன், அதுல கை வைப்பனா? டேய் வாங்கடா போலாம். மட்டானா கெட் செல்வம் இந்த வழியெல்லாம் வந்துடப்பல. இப்போதான் புரியுது செல்வம், சக்கர பாண்டி எதுக்காக உன்னை ஏஜென்சிக்கு இன்சார்ஜ போட்டான்னு. இதை போத, இதெல்லாம் சரி கட்டணும்ல. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. காலங்காத்தால ஏன் ஆடிட்டு இருக்க செல்லா? சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேசிக்கிட்ட விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறி கொண்டு போயிட்டு இருக்கேன். இந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்?
கண்ணும் கண்ணும் கொள்ளையடைத்தால் வந்துவிட்டால் வசந்த சேனை காதல் என்று அர்த்தம் கடலை வாழும் யாராமே காதல் பாட்டு பாடுகிறது இருக்கும்போது சூத்த கத்துக்காது நான் தாண்டா இவங்க தானா என் தம்பிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல ரொமான்ஸ் பண்றா இல்ல ஏத்திடுவேன் ரொமான்ஸா உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது என்ன பண்ணலாம் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யின் வாழ்வே லூசு கொடத்தை குப்புற வச்சடிக்கிற லூசு டேய் வாங்க என்னெல்லாம் பண்ண இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு வரட்டா நல்லா சொல்றது ஒரு எல்ஐசி வாங்கல எல்ஐசி வாங்குது எல்ஐசி வந்து பாஸ் பண்ணுங்க எல்ஐசி வாங்குங்க எங்கம்மா ஒரு எல்ஐசி ஒன்னு சில்லறையா கொடுங்க இல்ல இறங்குது முடி கேட்டு வாங்கிட்டு போங்க பாட்டி எங்க போனாங்க டேய் கோல அதான் நீங்க வந்துட்டீங்களா அப்புறம் அதுக்கு இப்ப பாருங்க எப்படி கிளம்புறோம் என்ன பாக்குறீங்க போய் புடிங்க இல்லங்க அவன் நிக்கிறதே ஒரு மார்க்கமா இருக்கு ஏதோ பிளான் வச்சிருக்கான் ஐயோ பிளான் ஆவது மண்ண ஆவது நீங்க வர டேய் வா 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 இந்த புக்க ஐயோ ச்சோ ஃபூ ஏங்க வேண்டாங்க எனக்கு தெரியும் ஐயோ இப்போ நான் உஷார் போடா போடா நீங்க கொஞ்சம் அரங்க மாட்டீங்க இப்ப மண போடுறா பாக்கலாம் நீ நான் பாத்துக்கலாம் ஓ பாபா மா
நான் தான் அப்பவே சொன்னா ஏதோ பிளான் பண்ணி நிக்கிறான்னு நீங்க தான் கேட்கல. எங்க போயிருப்பான்? நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. டெக்னிக்கலான திருடன். பாப்போம். கேங்க்ல பெரிய திருடனா லேசரா சிக்க மாட்டான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போடா. ஹலோ டார்லிங். ஓ மாமனே, இந்திய ராணுவமே வந்தாலும் பிடிக்க முடியாது. ஆ, லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். மீனை பொறிச்சு முட்டையை அவுச்சு வை. போதுங்க, செத்துட்டு போறான். பிடிக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தானே வீட்டுக்கு லஞ்சுக்கு வரதை ஆர்டர் பண்ணு. இப்படி பண்ணா நான் தொழில் பண்றது எங்கடா பேக்? அது சேர வேண்டிய எங்க பாஸ் கிட்ட கரெக்டா போயிச்சு. இவ்வளவு தானா? எவ்வளவு வேணும் நீ சொல்லு. ஏன் நீ தான் சொல்ல? அடே, யார் அது ஜோடியா வந்து நிக்கிறீங்க? தொழிலுக்கு பூச்சா? சட்டு, இந்த வாட்டி டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. இந்த பேக்கை அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அடுத்த வாட்டி ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கிறோம். வர வர உனக்கு தொழில கான்சென்ட்ரேஷனே இல்லாம போச்சு. ஏயா, திருட்டு பொருளை வாங்கி சின்ன பசங்களை கெடுத்து வச்சிருக்கேன், சேட்டையா நீ? நான் உண்மையில சேட்டே இல்ல. பீகார்ல 10 வருஷம் ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தேன். திகார் ஜெயில தூக்கி என்ன உள்ள போட்டாங்க. ஏஜ் ஆனதும் விஆர்எஸ் வாங்கினேன். சவுகார்பேட்ல செட் ஆகி செட்டில் ஆயிட்டேன். சத்தம் போடாதீங்க. போலீஸ் வந்து நாம ஏன் பயப்படணும்? போலீஸ் போலீஸ் இல்லீங்க. திருட்டு பொருள் வாங்குற இடத்துல நம்ம இருந்தா நம்மளையும் தப்பா தான் நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் சும்மா பண்ண, கண்ண நோண்டி எடுத்துருவேன். சார் பாய் ஃப்ரெண்ட், சும்மா போக மாட்டானுங்க. கதவு சந்தில் தள்ளி விடு. 500 ரூபாய்க்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பானுங்க. உங்க பொருளை எல்லாம் தூக்கிட்டு பின்பக்கம் வழியா ஓடி போடுங்க. தூக்கி விடுற. எக்ஸ்கியூஸ் மீ, டாடா, வோடாஃபோன், பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ், இதுல எது உங்ககிட்ட இருக்கு? ஏன்னா இது எல்லாமே என்கிட்ட இருக்கு. உங்க நம்பர் எதுன்னு தெரிஞ்சா டச்ல இருக்கலான்னு தான் அடிப்பேன். உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? சேச்சே, இந்த அனுபவமே புதுசா இருந்துச்சு. நான் கூட உங்க எதிர்வீட்டுல தான் இருக்கேன். தெரியும். என் பேர் செல்வம், ஆர்பர்ல வேலை செய்யறேன். நான் பாரதி, சினிமால குரூப் டான்ஸரா இருக்கேன். ஓ, ஆட்டோ. ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு இன்னொரு தம்பிய பெட்ல பறி வச்சிட்டு சத்தியத்தை காப்பாத்துவனு பின்னாடியே நாயப்பைய அலையறான். நீ என்ன பட்ல பிராண்டே கலந்து அதுல புதுசா ஒரு போய் அனுபவிக்கிறியோ? தம்பி சொல்லுடா. இரியா, எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஐயோ, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றது தான் அந்த பண்ணு. ஒரு ஓரமா நின்னு பாருங்க. சாமி, கேட்ச் இட். கும்மல் பண்ணு. ஐயோ பாண்டி, ஆண்டி, எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மாடியில தூங்கினதே இல்ல. எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கிடக்காம அப்படியே சாப்பிட்டா இப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி, இங்க பாரு நம்ம டாமிய. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. டார்லிங், டாமி படுத்த இதே மடியில ஒண்ணே நான் படுக்க வைக்கல. எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோ எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். ஆமாண்டி, இப்போ உள்ள புளியெல்லாம் புளியோர தயிர் சாதம் மென்பொங்கெல்லாம் சாப்பிடுதுங்க. என்ன உள்ள கடம்பட கடம்பட ஒரே கரைச்சல். அது ஒண்ணே இல்லைங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆகட்டாண்டி. பைபிளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போற தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுவோம். இரு, ஏன் உருமுற? பழகிருச்சே பக்கி.
என்ன தொங்கிருச்சு அந்த ஆண்டி வேற வந்துருவாள் இப்ப என்ன பண்றது அம்மா நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன் நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டுக்கொண்டாங்கம்மா அப்பாடா கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம் ஏய் இந்தா ஐயோ அதுக்குள்ள போற ஓவராயி விரத்துக்கிடுச்சு எந்திரிமா ஏய் ஐயோ லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயிலெல்லாம் என் வாயை வைக்க வேண்டியதா இருக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த அம்மா வேற வந்துருவாளே அம்மா காபி வேணா பால் கொடுத்துருங்க இவன் என்ன லூசா ஏமா வீட்டுக்குள்ள விட சும்மா இரு ஐயோ பரம்பரை குடியார மாதிரி காலை பொளந்துக்கிட்டு கிடக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம் அம்மா எனக்கு காப்பி வேணாம் பாலு வேணாமா போன் வீட்டா குடுங்க போன் வீட்டா கடவுளே லாரியில் அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன் மாட்டிச்சரா 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 கரண்டை வச்சு கிளப்பிட வேண்டிதான் ஹெவியா இருக்கும் போல் இருக்கு இந்த விட்டு விட்டது என்ன கருகிறது விட்டு எரிய பயிர மேல போட்டு தொலைஞ்சிட்டேன் அப்பாடா என்ன பாண்டி இது அது வேற ஒண்ணும் இல்லாண்டி திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து புத்தி மாதிரி உட்கார வச்சிருக்கேன் அப்படியா குளிருதா டாமி என்ன என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி இந்த கேபிள் கார கனெக்ஷன் சரியா குடுக்கலப்பா அத ஏன்னு சொல்லணும் தானே நான் எதுக்கு இருக்கேன் அந்த வேலைய உனக்கு தெரியுமா தெரியுமாவா லாயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசலத்துல அலசிருக்காண்டி ஐயோ வாய குடுத்து மாட்டானே என்ன பாருங்க ஆண்டி கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட் போனா டேய் அங்க என்னடா பண்ற ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஆண்டியை தாடா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா ஐயோ இல்ல ஆண்டி ஆண்டனா கரெக்டா இருக்கான் கேட்டுட்டு இருக்க என்னடா நம்ம ஒன்னு கேட்ட ஆவுன்னு சொல்றான் டேய் எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா ஆண்டி கூப்பிட்டியாப்பா இல்ல ஆண்டி ஐயோ என்னால முடியல முடியலனா பரவாயில்ல நீ கீழே வந்து ஆண்டி இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது பாருங்க தெரியுதா ஆ ரைட்ல திருப்பு இப்ப டேய் இருங்கடா ஏன்டா உயிரை வாக்குறீங்க சரி ஆண்டனா திருப்புப்பா இப்ப பாருங்க ஆண்டி தெரியலையே எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியலையே இவங்க படுத்துற பால் பத்தாம இந்த நாய் வேற அரைபோதில கத்தி தொலைஞ்சிட்டாங்க இப்ப ஆண்டி மேல கொஞ்சம் இப்ப டேய் டேய் சூ கொஞ்சம் கீழே பாண்டி இன்னும் தெரியலையா ஐயோ முட்டாள் எது முட்டாளா இப்ப பாரு ஆண்டி 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 புடிக்கிறது ஆண்டி ஆண்டி பாண்டிக்கலாம் ஐயோ ஐயோ ஆண்டி 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 பா ஆண்டி காப்பாத்துக்க ஆண்டி ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா அவ ஆண்டராவ கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தம் தொங்க விட்டாளே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ ஐயோ அந்த தந்துச்சு ஐயோ ஐயோ சிப்டால் சிப்டால் ஐயோ எப்படி பாக்குது அட அற போத நாயே இன்னொரு குவாட்டர் கேக்குதா இந்த பாட நிறுத்திக்க மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த முதலியாச்சும் கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன் இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போனிய என்ன வருது நம்ம இருக்கும்போது வேறவே உள்ள பந்துட்டான் தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது அண்ணா
வெளியே வாங்கினேன். நான் வரேன் டாக்டர். அட நமக்குள்ள என்னென்ன இருக்கு, வெளியே வாங்கினே. வா அட வாங்கினே. தாத்தா திருட அவ்வளவு கொண்டா நினைச்சேன். நாம கூட இவ்வளவு நாள் இவனை நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தோம். மொழிய பாரு, ஒவ்வொன்னு ஆந்த மொழி முடிக்கிறத அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குதியா. படிக்க போற வயசுல திருட போயிருக்கு பாருங்க. இதுங்க இதுங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம், அப்பனதான் சொல்லணும். எங்க அவங்க தலைவர், சீக்கிரமா சட்டு போட்டு தீர்ப்பு சொல்லிட்டு போக சொல்லியா. எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல. எவனாவது குளிச்சிருக்கானு பாரு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை பஞ்சாயத்தா அட்டன் பண்றது. நல்லா இருக்கா? ஏய் எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா? இந்த பூச நிக்க மாட்டேன் எனக்கு. என் பஞ்சாயத்துல எதிரிகளுக்கு என்ன வேலை? பஞ்சாயத்து அவங்க சொன்ன தலைவர் கூட பிறந்த தங்கச்சி கூறுறாள், என்ன பண்ணுவா? தங்கச்சி ஊருக்கு தலைவன்றது கூட அண்ணன்றதுன்றா எனக்கு ரொம்ப முக்கியம். உன் தாலி கலன்ற நான் பாத்துக்கிறேன், தைரியம். ஐயோ அந்த தப்ப மட்டும் பண்ணிராதனே. இவன் கெட்டது இல்லாம என் பிள்ளைகளையும் கெடுத்து கொட்டிச்சோராக்கிருவானு. இவனை அடிச்சு கைய கலை உடச்சு போடுனு. நான் வேலை செஞ்சாவது கஞ்சி ஊத்திக்கிறேன்னு. இந்த மண்டையில காசு இல்லாத காலத்துல தலவாணி செயலுக்கு என் தங்கச்சியை கொடுத்தது எவ்வளவு தப்பா போச்சு. இந்த ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. நான் இல்லன்னா பஞ்சாயத்து நடக்காது போல தெரியுது. போற போக்க பார்த்தா ராத்திரி ஆகும் போல தெரியுது. நம்ம புரோகிராம நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம், நாளைக்கு மீட் பண்ணுவோம். சரிடா பைடா தேர்டா. பஞ்சாயத்து தலைவர் நிக்காத, தீர்ப்பு மட்டும் உனக்கு சாதகமா வரட்டும். தீர்ப்பு சொன்னவன் நாட்டை இழுத்து வச்சாரு. மரியாதை அவரு எனக்கு மட்டும் தான் வச்சானா, உங்களுக்கு மருமக தானா? மருமக மரப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா அதுக்கு பேர் மருமக. இவ என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது திருட்டு தாலி கட்டி இழுத்துட்டு வந்தவன். மொத்தத்துல ரெண்டு பேரும் திருட்டு கொஸ்டின் சேர்ந்தவங்க. முடிவு பண்ண தப்புடா அப்படி நீ ஆசைப்பட்டு இருந்தீங்க. ஒரு பாரம்பரியம் உள்ள குடும்பத்துல நீ திருடிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அதை விட்டுட்டு பெத்த பொண்ணுக்கு காசு கூட கொடுத்த வக்கத்தை வரட்டு சூனியக்கார குடும்பத்தை திருடிருக்கேன். அளந்து பேச என்ன நீயா என்கிட்ட இவ்வளவு உரிமை எடுத்து பேசுறான்னு தெரிஞ்சு போச்சு. உன் மகளை மனங்காணாம வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். லட்டு மாதிரி ஒரு பேத்தி, சிங்க மாதிரி ஒரு பேரனை பெத்து கொடுத்துருக்கேன். தனி மனித போராட்டத்தினால இந்த ஊருக்கே தலைவனா இருக்கிறேன். இவ்வளவு பார்த்து ஆசைப்பட்டு ஒட்டு உறவாட துடிக்கிறேன். இது எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. நான் வாய திறந்த கவிச்சு கவிச்சா கக்கிருவாமா மேலயா. தங்கச்சி தாலி எப்படி கூஞ்ச போட்டு கைய கட்ட என்ன தப்பிக்க முடியாதா? நம்ம குப்பத்து சொந்த பொங்கலாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி காட்டுவோம். என்னடா இது, உங்க அப்பாவை தேடி வந்தோம். ஏதோ சென்டிமெண்ட் சீனா இருக்குன்னு பார்த்தா ஆக்சன் பிளாக்ல அமர்க்கலப்படுது. இடம் இந்த ஏரியா எந்த பக்கம் போச்சு? லட்சுமி கா குப்சாமி பண்டாட்டியோட நடுரோட்ல கட்டுல பத்து நூறு பார்த்து தாண்டே நீ நோவாம மேல நின்னு வேடிக்கை பார்த்துட்டே சொல்லுவேன். இதுக்கு பேர் தான் டாப் கிளாஸ் ஐடியாவா? கண்டுபிடிக்க வேண்டியது எங்க பண்ணியா உங்க பண்ணியா? ஓடு ஓடு போறண்டா.
அங்க பாரு அந்த ரெண்டு திருடங்களும் ஓடி வரா. இங்க பாரு நம்மால் ஓடி வரா. இப்ப ரெண்டு பேருக்கு எப்படி கனெக்ஷன் குடுக்கறேன் பாரு. டே அகில் ரெடியா? நான் ரெடிடா. டே அகில் ரைட்ல வாடா. அவங்க அங்க ஓடுறாங்க. நீ எங்க திரும்ப சொல்ற? அப்படியா? டே அகில் ரைட்ல வாடா. என்னது ரைட்டா? சரி சரி. எப்பறா நேரா போய்டுமா? இறா நான் சொல்ற மாதிரி கரெக்ட்டா போ. ஓகே. சந்தோஷ் சச்சிக்கு எப்படி போறோம்? சுமாரியா. சர்ச்சுக்கு வழி கேட்டானே அவன் எங்க? ரொம்ப லேட்டா ஆளா இருக்கேன். அற்புதம். எப்படா போனும்? இப்போ ரைட்டா? ஏன் ரைட்டா? ஓகே. இல்லடா இப்ப லெப்டா. லெப்டா? இப்ப ரைட்ல இறங்கி இருக்கா. என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. எனக்கே ஒண்ணும் புரியலடா. நீ ஒரு மண்ணு சொல்லவனா? நானே பாத்துக்கிறேன். என்ன உன் ஃபேஸ் ரியாக்ஷனே தெரியலையே. ஃபேஸே சரியா தெரியலையே. யூ ப்ளடி சீட். அம்மா ஐயோ பெரிய பங்கு இருக்குப்பா. திவ்யாவுக்கா? அவதான் என்ன புடிச்சு கீழ தள்ளி விட்டா. அடச்சி, இப்படியா போனா பண்ணி காய்ச்சல் வந்து நினைச்சு போறாங்க. எட்டு முடியாத சிங்கம் 6 மாசம் உள்ள போகுது. பத்தா நான் ஜெயிலுக்கு போய் கேட்டேன். முடிவெடுத்தோம். மறந்து போச்சா? நாங்க ஒத்துக்க மாட்டோம். வேணாம் தாண்டா சொன்னேன். அப்பா அடிக்க வர்றாரு. நீங்களே சொல்லுங்கடா. எல்லாரும் சேர்ந்து நம்ம வெங்கிக்கு போட்டு பார்க்க போறோம். இல்ல அங்கிள், நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க. டேய் கல்யாணம், வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கண்டா. அப்ப சரி. இல்ல அங்கிள், நாங்க கையில எல்லாம் கட்டிருக்கோம். அதெல்லாம் பரவாயில்ல, ஏறி கிளம்பு. பொண்ணு பிடிச்சிருக்கானு கேப்பாங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டு. இப்பயே சொல்லிட்டுமா? அவசர கொடுக்க இப்பல்ல, பொண்ணு வந்துடும் சொல்லு. நம்மள கோவத்துல இருக்கோம். நீ மிக்சர் தின்னு இருக்க போ. பொண்ணு மலை தான், உத்தர் மலை இல்ல. மாப்பிள்ளைக்கு காபி பிடிக்காதாப்பா. அவன் சின்ன வயசுல இருந்தே பால் தான் குடிப்பான். மாப்பிள்ள குடிக்கலாம் குடிக்கலாம். என்ன மாப்பிள்ள, பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ண பிடிக்கல. என்னடா சொல்ற? பொண்ணு பிடிக்கல. என்ன மாப்பிள்ள, எதுவும் சொல்ல மாட்டேங்க? தங்கச்சிதான்
என்னடா பண்றான் உள்ள பிடிக்கலன்னு சொல்றது இவ்வளவு நேரமா இரு நான் போய் ஜன்னல் வழியா பாத்துட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் மிக்சர் யாரும் தொடக்கூடாது. சமஸ்பீடா இருக்காரு, இது தாங்காது, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். நெந்திரிச்சு போயிடக்கூடாதுன்னு கட்டி போட்டிருக்கான் பார். அத்துப்படி நீ போட தைரியமா போ. அதனாலதான் கவுட்டி வாயும் குடும்பத்தோட மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான். பத்து நிமிஷத்துல என்னென்ன கிடைக்குதோ அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போங்க, கிடைக்கிறத சுருட்டிட்டு வாங்க, பத்து நிமிஷம் கழிச்சு இங்கே மீட் பண்ணுவோம். ஓகே
தங்கம் என்ன சொல்ல ஜீயாச்சிடா. பாஸ் என்ன அனுராத பொண்ணு மாதிரி கேப்பர் அடிக்கிட்டு இருக்க சங்கர், நம்ம அடிச்சது மொத்தம் எவ்வளவு தேரும்? ஒருவேளை எடுத்துக்கீங்களா? ஏப்பா, குச்சி கேட்ட கூட தீப்பெட்டி எடுத்துக்கிட்ட சீல்டு வாழை எடுத்து கொடுக்குற உன் மனசு நினைச்சிட்டு இருக்கிற நீ ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டி வேணா? சீல்டு எதுக்கு எடுத்த? பொட்டி வச்சுக்கிட்ட எதையா கொளுத்துறது? கொளுத்துறதுக்கு ஒரு சிகரெட் வேணா? உங்களுக்கே இது நியாயமா? அதனாலதான் நியாய விலை கடையில உட்கார்ந்து இருக்கேன். இது எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்க மட்டும் ஜாலியா தண்ணி போட்டுருக்கீங்களா? இது நியாயமா? உங்களுக்கு பணம் தானே வேணும். அங்க ஒருத்த உட்கார்ந்து இருக்கான கறிக்கட்ட மாதிரி, அவனை போய் மொத்த 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 மொத்திட்டு வாங்க, நான் பணத்தை கொடுத்துறேன். அழகா புளி மூட்டை மாதிரி செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க, அவனை போய் அடிக்க சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் அதிங்க, நான் காசு தரேன். அவ்வளவுதானே? எச்சி அடிக்கிற சொல்லுமா வேண்டாமா? இனிமே வாங்கடா.
இதுக்கு மேல அடிச்சோம்னா பிராந்தி இவ்வளவு பால் தான் படத்துக்கு. இந்தாங்க உங்க செக். என்ன இதே செல்வம் தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாய நல்ல கால பிடிச்சிக்குமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. ஒரு மனுஷன் வெளியே போய் வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஆஹா, கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதரா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. அன்னத்துல கை வைப்பன தவிர யார் கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய் தெருவு வாடா, வாடா நீ தெருவுக்கு வாடா, சொல்லிட்டு போ. வாடா நீ அங்க வந்து வாடா, வாடா சொல்லு. வாடா நீ, வாடா நீ, வாடா சொல்லு. வாடா டேய் சொல்லு, வாடா வாடா வாடா. யார் இது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவரா முடிஞ்சதா? இங்க தான் எங்கயோ இருக்குது, இரு விசாரிச்சு சொல்லு. சரி கேளு. யோ, யாரி அப்படி தெருவு மாத்தி நிக்கிறது? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சிய பூரா வன்முறையில் இறங்கிற கூடாது. தூய தமிழ். ஐயோ, என்ன ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா? ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு. வந்தாச்சு, வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வேற துருக்கி இடமே இல்லப்பா. இதாப்பா எண்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கிட்டா உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் அப்ப சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ என்ன அந்த பொம்பளை புடிச்சிருக்காங்க? என்ன? வீட்டை வாடகை பார்க்க வந்த வீடு பார்க்க வந்தவன்
இதையா என் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அள வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ்ங்கயா? ஆமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண, அது இந்த வீடு. எங்க இந்த பொம்பளை? இந்த மயாய் ஏ மாமி, நான் தான் ஏற்கனவே குடியிருக்கல, அப்புறம் இன்னொருத்தர் உடனே உள்ள சொல்லுற. நீ தான் மூணு மாசமா வாடகை குடுக்கலையோ, அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு, உன்னை வச்சுக்கிறேன். நான் ரெண்டு பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். ரெண்டு பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம், வாடகை குடுக்கிறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமாக்கா. ரெண்டு பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. செல்வம், இந்த மாதிரி ஏரியால இதை விட கம்மி வாடகை வீடு கிடைக்காது. நீ வேணான்ற, அதுக்காக அந்த மென்டலோட எல்லாம் ஒண்ணு அந்த வீட்டுல தங்க முடியாதரா? அட போப்பா, திருப்பி வேற வீடு தேடணுமா? ஹேய் செல்வம், மேலிட்டமா கேபிள் கனெக்ஷன் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்கு. வா, ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடும். காலையிலேருந்து டிஃபன் ஷாப்ல என்ன பசிக்குது, நான் வாங்க டிஃபன் சாப்பிட்டு வந்து பார்ப்போம். சரி பார்ப்போம். கூடாது. இந்த பிறவியில நான் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி கிட்ட தான் இருக்கு. புரியலையே? சொல்றேன்ப்பா, ஒரு நாள் என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆக்கிறான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பாக்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னான். நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. அவளும் வரணும். அவ படணுமா? அவ அவுனா அது எப்பற முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண, அவன் அவளை ஏமாத்தணும். டேய், இதெதுக்கு என்ன சொல்ற நீ? காரணமா தான். என்ன? அவளை நீதான் லவ் பண்ண. நானா? டேய், என்ன கிட்ட கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா வாழ்வே மயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? இஸ் இட்?
நடக்காது. நாங்க இவனுடைய அண்ணனுங்களா? அண்ணங்களா? அட அறமுண்ட அயோக்கிய பயலே, உன்னை அனாதப்பைன்னு நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பிள்ளைகளுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னாடா. ரெண்டாவது அண்ணன்டா கொடல் குடிங்கி 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 கோவிந்த. மூணாவது அண்ணன் காலை வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலை வெட்டி. என்ன பிரச்சனை? என் தம்பிய ஏமாத்தனால அவளை காதலிச்சு ஏமாத்துறன்னு சத்தியம் பண்ண பாரு. அத முடிக்கிற அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினாலும் ஏத்துக்கங்க. அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டையன் லவ் பண்ணதே தப்பு. அவன் லவ் நீ ஏன் பண்ண பண்ண? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அவன் என்கிட்ட சத்தியம் வாங்கறதுக்கு முன்னால என்னை பார்த்து வாழ்வே மாயம் கமலஹாச மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா சிலிப் ஆயிட்டேன். வாழ்வே மாயம் கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியா சொன்னா? ஆமா. ஐயோ ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற. படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறி இருக்கு. ஏன் வாழ்வே மாயம் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. ஏகப்பட்ட பாடி வந்துருச்சு, எடுத்து போடுறதுக்குள்ள ஓவர் டயர் ஆயிடுச்சு. அதான் இங்கேயே அப்படியே ரெஸ்ட் எடுத்துலான்னு படுக்கிறது. பின்ன மார்ச்சுவரியில வேலை பாக்குறவன் ஹோட்டல் லீ ராயல் மெரிடியன்ல ரூம் போடுவான். அது சரி, எப்படி அவன் ஃபேமிலி செத்துச்சு? ஃபேமிலி பிசினஸ் செய்யும் போது இப்படி ஆயிடுச்சு சார். என்ன ஃபேமிலி பிசினஸ்? நாட்டு வெடிகுண்டு செய்யறோம் சார். நாட்டு வெடிகுண்டு தான் ஃபேமிலி பிசினஸா? அதுல என்னடா ஆச்சு? ஃபேமிலியா உட்கார்ந்து நாட்டு வெடிகுண்டு செஞ்சிட்டு இருக்கும் போது ஃபார்முலால ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி வெடிச்சு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு சார். ராக்கெட் விஞ்ஞானி ரேஞ்சுக்கு ஃபார்முலாலாம் வச்சு வெடிகுண்டு தயாரிக்கிறீங்களாடா? அதனாலதான்டா இப்படி சொரிநாய் வாயில மாட்டின எண்ணெய் துணி மாதிரி ஆயிட்ட. இன்னும் கொஞ்சம் பாடி கிடக்குது பாக்குறியா? வா வா பயப்படாம வா. என்ன டேய் இது ஓபன் பண்றா? தாத்தா எப்படி சின்ன வயசுல போவாரு? அவர் சிறுசாய் தாண்டா போவாரு. இன்னும் ஓவரா அழுவுறியே தாத்தானா பாசமா? இருக்காதா சார், சின்ன வயசுல கைய புடிச்சு சொல்லி கொடுத்தவர் சார். ஆனா அவனாவா? இல்ல சார். இல்ல நடக்கிறதுக்கா? இல்ல சார். அப்படி என்னடா சொல்லி கொடுத்தாரு? எப்பேற்பட்ட பூட்டா இருந்தாலும் எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தவர் சார். இது யாரு பாரு? நீயும் போயிட்டியா மாமா? இது மாமாவா சார்? எள்ளுன்னு சொன்னா போதும் சார், எல்லையா வந்து நிப்பாரு சார். ஏண்டா உன்ன கேட்டா இன்னொன்னு கொண்டாடாரு, செவுட்டு போனோமா? இல்ல சார், ஒரே ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தா போதும் சார். எப்பேற்பட்ட மேட்டர் இருந்தாலும் ரூமு கூட்டு வந்துருவாரு சார். சே அந்த மாமாவாடா இவரு. ஃபேமிலியாடா இது? ஃபேமிலியா? ஒன்னு தூள் கசக்குது, ஒன்னு பூட்டு திறக்குது, ஒன்னு கூட்டி கொடுக்குது. மார்ச் வரி போனத விட உன் ஃபேமிலி நாத்தம் தான்டா ஓவரா இருக்குது. டென்ஷன் பண்ணிட்ட, அடிச்சிட வேண்டியதான். வேற வழியே இல்ல. முடியலடா என்னால. முந்தி மாதிரி இல்லையாடா. சரக்குல ஒரு முறுக்க காணமே, பாதியை குடிச்சிட்டு மீதியை தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க போல இருக்கு. இன்னோட ட்ரிங்க்ஸ் நிறுத்திடுறேன் போ. சொல்லிட்டாரு எந்த ஆகாரத்தையும் வாய் வழியா எடுத்துக் கூடாது. எது வழியா எடுக்கிற சார்? நரம்பு வழியா சார்? அப்படியா? அதான் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா உன்னடா
நல்லா இருக்குது, ஆனா கசக்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கடா. சார், பல்லி வாழை போட்டா கசக்காம என்ன செய்யும்? பல்லி வாழா? ஆமா சார், பல்லி வாழி, பல்லி வாழி, பல்லி வாழி போடாயும். நீ எல்லாம் பேஸ்டா, சுத்த பேஸ்ட். தெரிஞ்ச பொண்ணு, ஃபேமிலி ஃப்ரெண்ட், அத மடக்க துப்பு இல்ல. நான் என்னடா பண்றது? நான் எவ்வளவு நெருங்கி போனாலும் அவன் அவாய்ட் பண்ணிட்டுதான் இருக்கா. நெருங்கி போன பத்தாதுடா, இம்ப்ரெஸ் பண்ணணும். பொண்ணுங்க சும்மா இருந்துச்சியா? அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன செஞ்சா அவ மடங்குவா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா நானும் ட்ரை பண்ற பேர் வழி மொக்க போடக்கூடாது. நான் நிறைய ட்ரை பண்றேன், அவன் மசீர மாதிரி தெரியல. உன் ஃப்ரெண்டு தானே அவரு? நீ டேட்டா பொண்ணு கேட்க வேண்டியதானா? எதுக்கு ஏமாண்டே விட்டுருக்க? நேரா போய் கேட்டா அவன் பொண்ணு கை காட்டுமா? அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்மா, நீ யோசிக்கிறதுக்குள்ள வேற எவனா தொத்தம் தட்டிட்டு போறான் பாரு. என்னங்க, வேட்டைக்கு போறீங்களா? நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்ட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. இத வரல நடக்கும் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் குளுக்கோஸ் பாக்கெட் வந்திருக்கேன். அடிங்க, எனக்கு சரி குறி பாத்து. ஐயோ, இதுக்கு பேசாம குருவி சொல்லலாம். எதுவுமே போலியா? Mm-hmm.